நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாடியில் ஒரு தொட்டியில் மல்லிகைப்பூ செடி வளர்க்கும்போது தேவைப்படுற முக்கியமான 4 டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு நம்ம வீட்டில் கீழே வச்சுருக்கிற ஒரு முல்லைப்பூ செடிங்க. என்ன தான் நம்ம தொட்டியில் வளர்த்தாலும் முல்லைப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் தரையில் வச்சு வளர்க்கும்போது பூக்கள் அதிகமாகவே கிடைக்குங்க. அப்படி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாலும் கீழே நமக்கு தேவையான அளவு இடவசதி இல்லாதனால பெரும்பாலான நண்பர்கள் மற்றும் உறவுகள் மாடி தோட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. இது மாதிரி கீழே இடமில்லாத காரணத்தினால மாடி தோட்டத்தில் நம்ம மல்லி முல்லை வளர்க்கும்போது கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமானது மற்றும் அடிப்படையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டியோட அளவுங்க. இப்போவும் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மல்லிகைப்பூ செடி நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நமக்கு தேவையான சைஸ் க்ரோ பேக் மற்றும் தொட்டி இல்லாத காரணத்தினால அப்போதைக்கு நம்ம வீட்டில் இருந்த 20 லிட்டர் கேனில் தான் வச்சோம். இது வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து இந்த மாதிரி நமக்கு 50 லிட்டர் கேன் கிடச்சிது, அதில் மாற்றி வச்சோம். இப்படி மாற்றி வைக்கும்போது மண்ணளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 தொட்டிக்கு கொஞ்சம் அளவு கீழே தான் வச்சுருந்தோம். அதனால் போக போக மண்ணோட அளவு கீழே போக ஆரம்பிச்சிது. இது மாதிரி பெரிய கேனில் வைக்கும்போது பூக்கள் அதிகமாக பூக்க ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் நம்ம இது மாதிரி பாட்டை மாற்றும் போதோ அல்லது புதுசாக தொட்டியில் செடியை வைக்கும்போது இந்த மாதிரி முழுசாக மண் கொட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம மண்களவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, ரீபாட்டிங் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நாங்கள் ரீபாட்டிங் பண்ணோம், நல்லா மழை பெய்கிற ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு ஈவினிங்காக ரீபாட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லாவே பூத்துட்ருக்குங்க. நீங்களும் மாடி தோட்டத்தில் தொட்டியில் மல்லிகைப்பூ செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே குறைஞ்சது 50 லிட்டர் அளவு இருக்க கேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1.5 அடிக்கு 1.5 அடி நீளங்கள் இருக்க மாதிரி க்ரோ பேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மண்கலவை. மற்ற காய்கறி செடி மாதிரி இல்லாமல் மண்கலவை இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணோட அளவு 1% அதிகமாக இருக்கும். மண், தேங்காய் நார் மற்றும் இயற்கை உரம் 2:1:1 அந்தளவில் கொடுக்கும்போது வேர் நல்லா தாக்க பிடிச்சி செடியும் நல்லா அதிகமாக பிரான்ச்சஸ் கொடுக்குங்க. செடிகள் அதிக ஆண்டுகள் வாழ்கிறதுனால மண் அதிகமாக கொடுக்குறதுனால எந்த தப்பும் இல்லைங்க. மூணாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனிங். ஒரு முறையும் பூத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சோ அல்லது எல்லா பிரான்ச்சிலையும் பூத்து முடிச்சிருச்சுன்னா எல்லா பக்கை கிளைகளையும் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகமான கிளைகள் புதுசாக வந்து இது மாதிரி பூக்கள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. அதனால் கவாத்து பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு கிளை பூத்து முடிச்சிருச்சு அங்கே அதுக்கடுத்து பூ வரல மொட்டு வரலைன்னா கண்டிப்பாக அதை நம்ம கவாத்து பண்ணிடலாங்க. மல்லிகைப்பூ செடியை பொறுத்த மட்டும் மாதம் ஒரு முறை திட உரம் கொடுத்தா போதும். அது மண்புழு உரம் அல்லது வீட்டிலேருந்து உருவாக்கின காய்கறி கிளை உரம் இது மாதிரி உரங்களை பயன்படுத்தலாம். கூடவே தேவைப்பட்ட கடலை புண்ணாக்கு மற்றும் வேப்ப புண்ணாக்கும் கலந்து வைக்கலாங்க. திரவ உரத்தை பொறுத்த மட்டும் பஞ்சகவியா இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது 3% தான் பயன்படுத்தணும். அதாவது 1 லிட்டருக்கு 30 ml பஞ்சகவியா தான் கலக்கணும். டபிள்யூடிசி புளிச்சமோர் இது மாதிரி பயன்படுத்தும் போது 1 லிட்டர் கரைசலுக்கு 3 லிட்டர் தண்ணி கலந்து பயன்படுத்தணும்னா பூக்கள் அதிகமாக பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மாடி தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நீங்கள் இது கமெண்ட் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.